வணக்கம். என்னுடைய பேர் வந்து உமா வெங்கட். நான் ஒரு அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர். நான் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு மகேஸ்வரகான், குரு சாட்சாத் பரபிரம்மம், தஷ்மை ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ஷய லக்ன பத்ததி முறையில் வந்து நிறைய ஜாதக ஆய்வுகள் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம், இன்னும் பார்த்து கொண்டே இருக்கிறோம், இனியும் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நிறைய நண்பர்கள் இதை பார்த்துட்டு படிக்க வந்தவர்கள் நிறைய பேர், ஏன்னா அவங்களுக்கும் ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கை பயணத்தை தானே முன்னின்று செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தினால தான் இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். இந்த ஜாதகர் வந்து கேட்ட கேள்வி வந்து வீடு அமைப்பு எங்கே எப்போது அப்படிங்கிறது. எனக்கு வீடு வாங்க அமைப்பு இருக்குதா, அது எங்கே நடக்கும், எப்போ நடக்கும் அப்படிங்கிறதா இந்த ஜாதகருடைய கேள்வியாக இருந்தது. ஜாதகரை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய லக்னம் துலா லக்னமாக போகுது. சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் ஜாதகருக்குண்டான இப்போ நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது போயின்னு இருக்கு. ஜாதகருக்கு வீடு பற்றி கேள்வி. வீடு பார்த்திங்கன்னா முதல்ல அவர் கேட்டது வெளிநாட்டு வீட்டிற்கு, வெளிநாட்டில் வந்து வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குதா அப்படிங்கிறதா கேள்வி. இப்போ நீங்கள் வெளிநாட்டு யோகம் பார்த்தீங்கன்னா வீட்டோட அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு தற்கால கட்டத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதில் அழுத்தங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொன்னோம். ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க, வெளிநாட்டு யோக வீட்டில் வெளிநாட்டில் வந்து வீடு வாங்கக்கூடிய யோகமும் ப்ளஸ் மனைவியை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ரெண்டு கேள்வி கேட்டிருந்தாங்க. இப்போ வீட்டோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டை விட உள்ளூரில் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது தான் ஜாதகருக்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஜாதகருக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் போயின்னு இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீடுன்னு பார்த்தீங்கன்னா D9 வந்து ஆறாம் பாவகத்தில் போகுது, வீட்டிற்குண்டான அமைப்பு சற்று குறைவே அப்படிங்கிறத சொல்லலாம். சரி, எப்போ வீடு வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் முடிந்து இங்கே வந்து குருவோட நட்சத்திர புள்ளிகள் ஆரம்பிக்கும் போது ஜாதகருக்கு பூர்வீகத்தில் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அந்த மாதிரி வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு அது யோகமாகவே இருக்கும், விரைவில் வாங்குவாங்க அப்படிங்கிறத சொன்னோம் இவங்களுக்கு. ஏன்னா இவங்களுக்கு பூர்வீக வீட்டோட அமைப்பு, அதே மாதிரி நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறாரு, அதே மாதிரி நாலாம் வீட்டு அதாவது இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவாதிபதி மனைவி வந்து லக்னத்தில் இருக்கிறதுனால மனைவி பேர்லேயே வீடு வாங்கத்திற்குண்டான ஒரு யோகம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது சொல்லலாம். அவங்கள்ட்ட சொன்னோம் நம்ம, மனைவி பேரில் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது, நீங்கள் வந்து பூர்வீகத்தில் அதுவும் பழைய வீடாக பார்த்து வாங்குவது இந்த காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பாகவே அமையும், அதை நீங்கள் நினைக்கிற விட குறைந்த விலைக்கு அதை வாங்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம் நம்ம. இப்போ இந்த ஜாதகருக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா மனைவியை வந்து வெளிநாட்டுக்கு அழைத்து செல்லலாமா அப்படிங்கிறது. இந்த கேள்வி ஏன் வந்தது அப்படின்னா இந்த ஜாதகர் மனைவியை விட்டு கொஞ்சம் தூரமாக வெளிநாட்டில் தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது, வெளியில் ரெண்டு பேரும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு காலமாகத்தான் இருக்குது. அப்போ இவங்கள்ட்ட சொன்னது இந்த கோச்சார ராகு பகவான் எப்போ மேஷத்துக்குள்ளே என்ட்ரு ஆனாரோ அப்பத்துலேருந்து மனைவியை இவங்க வந்து வெளிநாட்டிற்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறத கேட்டோம். ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கண்டிப்பாக இவர் மனைவியுடன் சேர காலம் இந்த வீடு வாங்கி கட்டிய பின், இங்கே குருவோட நட்சத்திர புள்ளி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாட்டி இவர் மனைவியுடன் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாகவே இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு சொன்னோம் நான். அதாவது ஒரு காலம் நடக்கிறது, ஒரு செயல் நடக்கிறதுனா அதற்கு தகுந்த அவங்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அங்கே குறிகாட்டணும். இவங்களுக்கு அக்ஷய லக்னம் ALP லக்னம், துலா லக்னம், இவங்களுடைய அக்ஷய ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசியில் நடந்துட்டுருக்கு. நல்ல ஒரு அமைப்பில் தான் இந்த அக்ஷய லக்னமும் அக்ஷய ராசியும் இருக்கிறதுனால இவங்களை நினைக்கக்கூடிய செயல்கள் வீடானாலும் சரி, அதே மாதிரி இவங்களுக்கு அமையக்கூடிய ஒரு மனைவி வந்து ஃபாரின் போகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இனி வரும் காலங்களில் அமையும். அதுவும் இந்த இவங்களுடைய D9 இந்த லக்ன புள்ளி மாற்றத்திற்கு பிறகு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொன்னோம். இந்த மாதிரி அக்ஷய லக்ன பத்ததியில் எளிமையான ஜாதக ஆய்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நாம் பயணித்து கொண்டிருக்கலாம். நன்றி, வணக்கம்.